ஹலோ வணக்கம், நான் உங்களோட ராட்ஸ் பேசுறேன். இன்னைக்கு பக்திவன் ராட்ஸ்ல என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னதானம் இருக்கு இல்லையா, சோ அன்னதானத்தோட மகத்துவம் பற்றி நம்ம வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்றதுதான் இந்த வீடியோ பதிவு. எல்லாருமே ஜென்ரலாவே இன்காமன் அன்னதானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யணும். அன்னதானம் செய்யறதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லைங்க, எனக்கே சாப்பாட்டு கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களோட சாப்பாட்டு ஒருவேளை நீங்க சாப்பிட்றதுல ஒரு புடி எடுத்து கொடுத்தா கூட அது அன்னதானம் தான், சரியா? சோ அன்னதானம் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து சாப்பிட்றதே அன்னதானம் தான். கொஞ்சம் வசதி வாய்ப்பு நிறைய இருக்குன்னா நல்லாவே பகிர்ந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னதானம்ன்றது வயிறு நிறைய நிறைய தான். வாழ்க்கையில எல்லாரோட வயிறும் நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கும் போது ஒரு திருப்தி, ஒரு ஆனந்தம், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு என்ன சொல்றது, மன அமைதி, ஒரு நிம்மதி, இது எல்லாமே ஒன்று சேர கிடைக்கும். ஸோ அன்னதானம்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதை பத்தி வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம், வாங்க. ரொம்ப கடும் தோஷங்களையும் குறைக்கக்கூடிய அந்த மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட தோஷம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி, நீ அன்னதானம் செஞ்ச அப்படின்னா அதை குறைக்கக்கூடிய மகத்தான சக்தி அன்னதானத்திற்கு இருக்கு. அன்னதானம் அப்படின்றது ஒருவரோட பசிய போக்குறது. அது வந்து எப்படிப்பட்ட புண்ணியம், எவ்வளவு புண்ணியம் வாய்ந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் பெருமான் ஒரு அழகா நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்றதான் இப்ப நம்ம கண்டிப்பா வந்து என்ன சொல்றது தெரிஞ்சுக்க போறோம். அந்த விஷயத்தை கேட்கும் போது உங்களுக்கே வந்து கண்ணுல தண்ணி கலங்கிடும் பாருங்க. அன்னதானம் செய்யற இடத்துல அருளும் அன்பும் தழைத்து ஓங்கும். எந்த இடத்துல அன்னதானம் செய்யறாங்களோ அங்க அருளும் அன்பும் நல்ல தழைச்சு நிற்கும். தர்ம தேவதை அவ்விடத்தில் நித்தியவாசம் செய்யும். தர்ம தேவதையானவள் நித்தியவாசம் செய்வாள். கல்வி, செல்வம், ஞானம், மகிழ்ச்சி, இது அனைத்தும் நன்மைகள். எல்லா நன்மைகளும், அதாவது கல்வி, செல்வம், ஞானம், மகிழ்ச்சி, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கிறது எவ்வளவு ஒரு அபூர்வம். ஸோ அது அந்த நன்மைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்மளை பாதுகாத்து துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்னமிட்டு புண்ணியம் செய்பவர்கள் அரசாங்கத்தால் மதிக்கப்படுவர். அரசாங்கம்ன்றது கவர்மெண்ட்னு அர்த்தம் கிடையாதுங்க, நம்மளோட கடவுள். ஓகேவா? மேலேந்து அந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, அவரால் நமக்கு வந்து ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல இடம் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது என்ன சொல்றது, அரசாங்கம் அப்படின்றது வந்து வெறும் இந்த கவர்மெண்ட் கிங்ஸ் ரூல் அப்படின்னு மட்டும் எடுக்க வேண்டாம். இது வந்து கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அவர்களோட ஜென்ரலாகவே அந்த காலத்தில் பண்ணிங்கன்னா அன்னதானம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே அவங்களால இயன்றதை பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கப்படுறவங்க கண்டிப்பா மதிக்கப்படுவாங்க. ஸோ அவர்கள் வயல்ல விளைச்சல் வந்து அதிகரிக்கும். யார் அன்னதானம் பண்றாங்களோ அவங்களோட வயல்ல. சரி, என்கிட்ட வயல்லாம் இல்லைங்க அப்படின்னா, நீங்க செய்யற தானத்தினால உங்களோட வேலை, நீங்க எங்க வேலை செய்றீங்களோ, நீங்க என்ன தொழில் பண்றீங்களோ அது சிறந்து விளங்கும். ஸோ வியாபாரம் தடையின்றி நடந்து நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் உங்க வீட்டுல திருட்டு அப்படின்றதே நடக்கவே நடக்காது. விரோதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் ஏற்படாது. ஸோ இதெல்லாம் அன்னதானம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். அதை தவிர பசித்தவர்களுக்கு உணவு இட்டவனை, யார் பசிக்கிறதுன்னு வரணும் அவனுக்கு உணவு இட்டவன் அப்படின்னா உணவு கொடுத்தவனுக்கு கோடைக்கால சூரியன் கூட வருத்த மாட்டான். உடம்புல இந்த சம்மர்ல அப்படி சுள்ளுன்னு ஒரு வெயில் அடிச்சு அப்படியே உடம்பு தீஞ்சு போற மாதிரி ஆகும்ல, அது கூட ஆகாது. வெம்மை மிக்க மணலும் வருந்தாது. கால் கொதிக்கிற மணல் கூட உங்க கால் கொதிக்காது. மழை, நெருப்பு, காற்று அப்படின்னு பஞ்சபூதங்களோட எந்த தீங்கும், சிறு தீங்கு கூட உங்களுக்கு உண்டாகாது. நேச்சுரல் கலாமிட்டிஸ்ல எவ்வளோ பேர் போயிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மள அண்டாது. பசி நீங்கினால் உள்ளம் குளிரும். பசி போச்சுனாதான் ஒரு சந்தோஷமா நீங்க சிரிக்கணும் அப்படின்னா கூட நல்லா திம்னு சாப்பிட்டு திருப்தியா இருந்தாதான், இல்லைனாக்கா வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு பசி டைம்ல சாப்பிடலனா. ஸோ அந்த மாதிரி பசி நீங்கினால்தான் உள்ளம் குளிரும். சித்தம் தெளியும். சித்தம்ன்றது நம்மளோட மைண்டு பிளாக்கேஜ் இல்லாம இருக்கும். அகமும் முகமும் மலரும். உள்ளமும் புறமும் களை உண்டாகும். உள்ளையும் சரி வெள்ளையும் சரி, அகத்தின் அழகு முகத்தில், மனசு சந்தோஷமா இருந்தா தான் முகத்துல தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி உள்ளமும் புறமும் களை உண்டாகும். கடவுள் நம்பிக்கை துளிர்விடும். தத்துவம் தழைக்க துவங்கும். எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. இது எல்லாமே நம்ம அன்னதானம் செய்ததற்கான செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன்கள். பசி என்பது ஏழைகளின் உடலில் அது பற்றி எறும் நெருப்பு.
பசிக்கிறதே பசிக்கிறதே அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்களுக்கு அது ஒரு நெருப்பா எரிஞ்சுட்டு இருக்கும். அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று, பாய்ந்து கொள்ள பார்க்கும் புலி, உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து பரவும் விஷம். நிறைய பேர் கெட்ட வழிக்கு போறாங்கன்னா வயிற்று பசினாலதான் போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த கெட்ட வழிக்கும் போகக்கூடாது அப்படின்னா அவங்க வயிறார சாப்பிட்டுருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம காரணகர்த்தாவா இருந்து நம்ம அன்னதானம் போடும் பொழுது ஒருவேளை தான் சொல்லுங்களேன் அவங்கள அந்த கெட்ட வழிக்கு போகாம நம்ம அந்த சனம் தடுக்கிறோம். சரிங்களா? பசித்த உயிர்களுக்கு உணவளித்தும் உயிர் கருணை செய்தும் ஜீவ காருண்ய நெறியை பின்பற்றினால் தனி பெருங்கருணையோடு விளங்கும் அருட்பெருஞ்சோதியாகிய ஆண்டவரின் அருளுக்கு பாத்திரமாகலாம். எவ்வளவு அற்புதமா சொல்றார் பாத்தீங்களா? நம்ம பசிக்கிற உயிருக்கு உணவு கொடுத்தோம் அப்படின்னா உயிர் கருணை செய்து அந்த கருணை கைண்ட்னஸ் காமிச்சோம்னா ஜீவ காருண்ய நெறி அப்படின்றது என்னன்னா எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுக்கிறது தான். ஜீவகாருண்ய பிரின்சிபிள்ஸ் வந்து ஒரு செப்பரேட் நான் வீடியோவாக போடுறேன். யாரையுமே பசி இல்லாமல், யாருமே எந்த பசியில் வாட்டி வதங்காமல் சந்தோஷமாக எல்லாருக்கும் வந்து நம்ம உணவளிப்பது, அதுவும் ஜீவகாருண்ய நெறியில் ஒரு நெறி. ஸோ அதை பின்பற்றினோம் அப்படின்னா தனிப்பெருங்கருணையோடு நம்ம நல்ல ஒரு என்ன சொல்கிறது செல்ஃப் கைண்ட்னஸ் நம்ம எல்லாருக்கிட்டேயும் மற்றவங்க சொல்லி தான் பண்ணுன்றது நம்மளே காமிக்கலாம்ல எல்லாருக்கிட்டேயும் அந்த கைண்ட்னஸை காமிச்சோம் அப்படின்னா அருட்பெருஞ்சோதியாகிய நம்மளோட தெய்வம் நமக்கு அருள் புரிவார், அதுக்கு அவரோட அருளுக்கு பாத்திரமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், உண்மையான அன்புடன் ஒளி வடிவில் அவரை வழிபாடு செய்ய வேண்டும். தெய்வ வழிபாட்டால் ஜீவ இம்சைக்கோ உயிர் பலிக்கோ சிறிதும் இடமில்லை. அன்பு நெறியில் அமையும் வழிபாடே உயர்ந்த வழிபாடாகும். அன்பு நெறியில் நீ எந்த வழிபாடு செஞ்சாலும் அதுதான் வந்து என்ன சொல்கிறது ஹையஸ்ட் வழிபாடு அப்படின்னு குறிக்கிறார் வள்ளலார். மனித வேற்று நாட்டினரிடத்தும் வேற்று மதத்தினரிடத்தும் மட்டுமின்றி உயிரினங்கள் அனைத்தின் மீதும் அன்பு கொள்ள வேண்டும். இவங்க தான் அவங்க தான் மனுஷங்கக்கிட்ட தான் காமிப்பேன் என்னோட லவ் அஃபெக்ஷன் எல்லாம் கைண்ட்னஸ் எல்லாம் நான் மிருகத்துக்கிட்ட காமிக்க மாட்டேன். அதுக்கிட்ட எல்லாருக்கிட்டக்குமே நீங்கள் ஒன்றா நீங்கள் எப்படி உங்களோட இண்டிவிஜுவாலிட்டியோ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி இருங்க, எல்லாருக்கிட்டையும் அஃபெக்ஷனை காமிச்சு லவ்வை காமிச்சு நல்ல இவங்க தான் காமிப்பேன், ஏன் மதத்தினர், ஏன் ஜாதியினர், அப்புறம் ஏன் நாடு அப்படிலாம் எல்லாமே எல்லாருக்கிட்டையுமே ஈக்குவல், எல்லாரும் மனிதர்கள் தானங்க, எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கோங்க. இதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம். எந்த நேர உணவாக இருந்தாலும் சரி எந்த வகையிலையும் மாமிசத்தை சேர்த்து உள்ளக்கூடாது. நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணும். வள்ளலார் சொல்கிறது அது சாப்பிடக்கூடாது, நான்வெஜ் சேர்த்துக்கூடாதுன்றது தான் அவரோட ரூலே. எல்லாருமே வந்து அதை பின்பற்றினா நல்ல விஷயம்தான். எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் குறைத்தே சாப்பிடலாம். அப்படியே நெஞ்சு வரைக்கும் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே திருப்பி பசி பசி கொஞ்சம் அளவு வந்து குறைச்சலாக தான் சாப்பிட்ணும், அறவயராக தான் சாப்பிட்ணும். பசி எடுக்கலை அப்படின்னா அப்போ உணவை சாப்பிடக்கூடாது. ருசிக்காக ஒன்று இருக்கேன்றதுக்காக சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. பசி வந்து எடுத்தால் தான் சாப்பிட்ணும். நம்மளோட இது வந்து நம்மளோட ஒழுக்க முறைக்கும் சரி நம்மளோட உடல்நிலைக்கும் சரி ரெண்டுத்துக்கும் சேர்த்து தாங்க. ஏன்னா நம்ம எப்பப்பெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்போல்லாம் நம்மளோட உள்ளக்கிற பார்ட்ஸ் ஆர்கன்ஸ்க்கு வேலை கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ தான் கொடுக்கும். எல்லா டைம்லையும் கொடுத்தா அது சீக்கிரமே ஓன் அவுட் ஆகிடும் இல்லை. எந்த ஒரு மெஷினுக்கும் ஜாஸ்தி வேலை கொடுத்தா என்ன ஆகும், சீக்கிரம் கெட்டு போகும். ஸோ அது மாதிரி ஓன் அவுட் ஆகிடும் இல்லையா. அதனால் அதுக்கும் கரெக்டான டயத்தில் தான் நம்ம வந்து வேலைகள் கொடுக்கணும். அதனால் பசி எடுத்தால் தான் சாப்பிடணும், சும்மா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த காலகட்டத்தில் யாராக இருக்கட்டும், வீதி ஓரங்களாக இருக்கட்டும், ஆலய கோவில் முன்னாடிலாம் இருக்கு இல்லையா, ஆலயங்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய கோவில்களாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் பசியால் வாடும் அந்த உயிர்களாக இருக்கட்டும், சாதுக்களாக இருக்கட்டும், பிச்சைக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்ச ஒரு உணவை அளிப்பது ரொம்ப ரொம்ப உத்தமம். திருவண்ணாமலைக்கெலாம் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே உணவு அளித்தோம் அப்படின்னா கோடி கோடி மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி ஒரு முக்கியமான ஒருத்தர் குரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொன்னார், நீங்கள் எங்கே போனாலும் உணவளிக்கிறது ரொம்ப நல்லது, திருவண்ணாமலைக்கு போயிட்டு அங்கே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்காமல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி சப்போஸ் யாராவது கேட்டால் கூட மாட்டேன்னு சொல்லிடாமல் அங்கே நீங்கள் உணவளித்தீர்கள்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்தான். எங்கே போனாலுமே நான் வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நம்ம குலத்துக்கே அது புண்ணியமாகும். அது நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட் வருது பலன் வருதுன்றதை கூட யோசிக்காதீங்க. நீங்கள் நல்லது பண்ணுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். அதனால் அன்னதானம் செய்ய நினைப்பவர்கள் நம்ம வந்து யோசிக்கவே யோசிக்காமல் பசியினால் வாடுற யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்து அன்னதானம் செய்யுங்க. இன்ஃபேக்ட் என்னால் அதெல்லாம் எடுத்து செய்ய முடியாதுங்க எனக்கு கஷ்டம் அப்படின்னா அன்னதானம் நடத்துகிறவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடைகள் கொடுக்கலாம். அப்புறம் வந்து இந்த முதியோர் இல்லம், மனாதை இல்லங்கள்லாம் பாவம் இருக்கு இல்லையா, ஸோ காப்பகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன்ஸ் நன்கொடைகள் கொடுங்க.
பசுக்கு வாழைப்பழம் அப்படி இல்லைன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நம்மளோட கர்மா வந்து கழிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, அதை தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பலனுக்காக. சில பேர் எதுக்கு நான் பண்ணணும்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த ரீசன். இல்லைன்னா நீங்கள் எந்த பலனையும் எதிர்பார்க்காம, ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருக்கோம், ரெண்டு வேளை நம்ம சாப்பிடா இருக்கோம், நமக்கு எப்படி பசிக்கிறது, நம்ம கிட்டக்க ரெண்டு பேருக்கு கொடுக்கறதுக்கான சக்தி இருக்கு, அந்த பசியை நம்ம வந்து எப்படியா போக்குவோம் அப்படின்னு நினைச்சே நீங்க கொடுங்க. எல்லாம் உங்க ஜாதகத்துல இருக்க எல்லா தோஷங்களும் நீங்கி படிப்படியா எல்லாமே குறைஞ்சு புண்ணிய பலன்கள் அதிகரிக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து கண் கூட நீங்க பார்க்கலாம். நம்ம வயரும் மனசும் நிறையும், அந்த ஜீவன்கள் நம்மளை வாழ்த்த வாழ்த்த புண்ணிய பலன்கள் நம்மளை சேர்த்துண்டே போயிட்டே இருக்கும். நம்ம தட்டுல மேல் நோக்கி போயிட்டே இருப்போம், பாவ பலன்கள்லாம் குறைஞ்சு நம்ம தட்டையே அப்படியே லேசாக்கிடும் புண்ணிய பலன்கள். ஸோ இது வந்து உண்மையான ஒரு விஷயங்க. நிஜமாவே பசியில துடிக்கும் அந்த ஜீவன் உங்களை உங்கள் முன்னாடி கையேந்தி நிற்கும்போது இறைவன் வந்து ஒன்றுமே இல்லைங்க, உங்களை சோதிக்கிறான். பேஷன்ஸ் டெஸ்டிங்க ஒன்றுமே கிடையாது, சோதிக்கிறான். நீ வந்து கொடுக்குறியா இல்லையான்னு செக் பண்ணுறான். மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து உங்களுக்கு லாஸ் இல்லை, நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இறைவன் சோதித்து அந்த நீங்கள் கொடுக்கலன்னா இன்னொருத்தர் கொடுக்க தான் போகிறாங்க, ஆனால் லாஸ் நமக்கு தான், புண்ணிய பலன்களை இழக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சு அந்த சூழலில் என்ன முடியறதோ, முகத்தை சுளிக்காமல் திரும்பிட்டு போகாமல் அந்த புண்ணியங்களை கிடைக்கிறதுக்கு நீங்கள் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, தவிர்க்காதீங்க. அது வந்து ஒரு இல்லை பாவங்களை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சமம், அதனால் அதை பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் விருந்து எதுனாலும் சரி, விருந்தினர்கள் மட்டும் கவனிக்காமல் பக்கத்தில் யாராவது ஏழைகள் இருந்தால் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். என்ன வேணால் உங்களால் முடிஞ்சது இதுதான், அதுதான் பழம் கொஞ்சம் மிஞ்சிடுத்தா அதை கொடுங்க, ஏதோ ஒன்று அவங்க பசியில் வாழ்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால தான் வள்ளலார் சபையில் உணவு கொடுக்கும் பழக்கம் உண்டு, அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்கிறது. அதனால தான் அதனால் டெஃபினட்டாக எல்லாருமே வேணால் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க, அவரோட கோட்பாடுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது வந்து சித்தர்களின் குரல் அப்படின்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்ட வள்ளலாரோட இது தாங்க பிரின்சிபிள்ஸ். அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னன்னா, அன்னதானம் பற்றி வள்ளலாரோட கருத்து, இல்லை வள்ளலார் வந்து என்ன சொன்னார் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து அன்னதானம்ன்றதே ஜஸ்ட்டு தெரிஞ்சிருப்போம், நம்ம அன்னதானம்னா என்னன்னு தெரியும், நம்ம பண்ணுவோம், இல்லை பண்ணாதவங்க வந்து பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் இன்றைக்கி வள்ளலாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அன்னதானம்னா என்னன்றதை உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye-bye, tata, take care.